மத்திய அரசு ஹிந்தி மூலம் இந்துத்துவாவை கொண்டு வந்து தமிழரின் அடையாளத்தை அழிக்க முயற்சிக்கிறது என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை சூப்பர் பைட் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்தி வந்தா ஏன் எதுக்குறோம்னா என்ன எதுக்குறோம்? ஓ பண்பாடு வேற, ஏன் பண்பாடு வேற? ஓ மொழி வேற, ஏன் மொழி வேற? ஏன் மொழி எது? எல்லாரும் படிக்கணும்னு சொல்ற மொழி ஏன் மொழி? அறிவு எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்ற மொழி ஏன் மொழி? எல்லாரும் வேலைக்கு போகணும்னு சொல்ற மொழி ஏன் மொழி? ஆனா எங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு, எங்களுக்கு மட்டும்தான் கல்வி, நாங்கள் தான் வசந்தவன் அப்படின்னு சொல்ற மொழி சமஸ்கிருதமும் இந்தியும். ஆக சமஸ்கிருதத்தை பின்னாலே கொண்டு வர வேண்டும், இந்துத்துவ பண்பாட்டை இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்தி திணிப்பை இன்றைக்கு பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அப்போ மதம் காப்பாத்தல, மதம் நம்மளை காப்பாத்தல, நம்மை மொழிதான் காப்பாத்து. அப்புறம் 39 வாங்க, 37 இருந்து 30 ஒரே வருஷம் எது நம்மளை ஒன்னா சேர்க்கும்? எது ஒன்னா சேர்க்கும்? மதம் நம்மளை ஒன்னா சேர்க்குமா? ஜாதி ஒன்னா சேர்க்குமா? நீங்க லண்டன்ல போய் நான் இறங்கினேன்னு யாராச்சும் ஒருத்த வந்து அண்ணா வணக்கம் வணக்கம் வச்சா அவன்கிட்ட ஜாதியை கேட்டேன், ஆகா தமிழ் பேசுறவன்டா வாடா தமிழ் கட்டிப்பிடிக்கிறல்ல. என்ன காரணம்? மதம் உன்னை பிரிக்கும், ஜாதி உன்னை பிரிக்கும், மொழி மட்டும்தான் உன்னை சேர்க்கும். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.